வெறும் 2 மணி நேரம் போதும்யா, எங்க வாய் போதும். சீமான் கட்சியிலிருந்து ஒரு குரல். வெறும் 2 மணி நேரம் எங்களுக்கு போதும். எந்த சின்னம் கொடுத்தாலும் அதை மக்களிடம் நாங்கள் கொண்டு செல்வோம் என்று உறுதியுடன் நாம் தமிழர் கட்சியின் காளியம்மாள் தெரிவித்துள்ளார். சீர்காழியில் செய்தியாளர்களிடம் பேசிய காளியம்மாள், மயிலாடுதுறை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக நான் போட்டியிடுகிறேன். சிறுவயது முதல் இந்த மண்ணில் பல்வேறு பொதுமக்கள் பிரச்சினைகளை பார்த்து வருகிறேன். இந்த மண்ணில் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் சென்ற அதிமுக, காங்கிரஸ், திமுக கட்சியைச் சேர்ந்தவர்களால் இந்த பகுதி மக்களின் பிரச்சினைகள் தீர்ந்தபாடில்லை. காவிரி பிரச்சினை, ஹைட்ரோ கார்பன், இப்படி எந்த பிரச்சினைகளை பற்றியும் இவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசப்போவதில்லை. அதான் நம்ம பிரச்சினைக்கு நாமே குரல் கொடுக்க வேண்டும் என்பதால் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறேன். கடற்கரை பகுதியில் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் இன்னும் செய்து தரப்படவில்லை. கடலில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு 4.5 லட்சம் ஹெக்டேர் கடல் பரப்பை விற்றுவிட்டதாக சொல்றாங்க. காவிரியில் குறுக்கே அணை கட்டுவோம் என்று கர்நாடக எம்பி சொல்கிறார். ஆனால் இந்த திமுக எம்பிக்கள் 39 பேருமே இதுகுறித்து வாய் திறக்கவில்லை. தேர்தலில் 6.7% வாக்கு வாங்கியுள்ள நாம் தமிழர் கட்சி கூடுதலாக 1.3% வாங்கியிருந்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறக்கூடிய ஒரு கட்சி. 5 தேர்தல்களை எதிர்கொண்டுள்ளது. ஆனால் 2 தேர்தல்களை எதிர்கொண்ட மக்கள் நீதி மையத்திற்கு மட்டும் டார்ச் லைட் சின்னத்தை தந்திருக்கிறது தேர்தல் ஆணையம். அதிலிருந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் பாரபட்சம் காட்டுகிறது? இதெல்லாம் பாஜகவின் திட்டம். தேர்தல் ஆணையம் மூலம் சின்னத்தை முடக்கி வைத்துள்ளனர். முதலில் ரெய்டு நடத்தி மிரட்டி பார்த்தார்கள், இப்போது சின்னத்தை முடக்கி வைத்திருக்கிறார்கள். விவசாயி சார்ந்த பிரச்சினைகள், மக்கள் பிரச்சினைகளை பேசி தமிழகத்தில் 3 இடத்திற்கு நாம் தமிழர் கட்சி வந்துள்ளது. ஆனால் இதனை பாஜகவால் ஜீரணிக்க முடியவில்லை. தமிழகத்தில் தான் பெரிய கட்சியாக மக்களிடம் காட்ட வேண்டும் என்பதற்காக 4வது இடத்திலிருந்து முன்னேறுவதற்காக இப்படியெல்லாம் திட்டமிட்டு இந்த வேலையை செய்துள்ளது. மக்களவைத் தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சித் தேர்தல்களை ஒரு சின்னத்தில் நாங்கள் அணுகியுள்ளோம். ஆனால் 2 வருடங்கள் மட்டுமேயான ஒரு கட்சிக்கு அந்த சின்னத்தை ஒதுக்கியிருக்கிறார்கள். 3 வருடங்களுக்கு குறைவான கர்நாடகத்தில் உள்ள ஒரு லெட்டர் பேட் கட்சிக்கு அந்த சின்னத்தை ஒதுக்கியிருக்கிறார்கள். முன்னுரிமை அடிப்படையில் ஒதுக்கீடு செய்ததாக சொல்லும் தேர்தல் ஆணையம் எத்தனை நிமிடங்கள் முன்னுரிமை என வெளிப்படையாக சொல்ல வேண்டும்? ஆனால் எங்களுக்கு இந்த சின்னத்தின் மீதெல்லாம் நம்பிக்கை இல்லை. காலம் காலமாக உதயசூரியன் இரட்டை இலை சின்னங்களை வைத்து மக்களை திசை திருப்பி வைத்திருப்பதோடு இது நல்ல கட்சியா, நல்ல வேட்பாளரா, மக்களுக்கு நன்மை செய்வார்களா என்றெல்லாம் எதுவுமே பார்க்காமல் சின்னம்தான் பிரதானம் என்று வைத்திருக்கிறார்கள். எங்களுக்கு சின்னமே எங்கள் அண்ணன் சீமான் தான். தேர்தல் ஆணையம் சொன்னது போல் ஜனநாயகத்தின் மீது பற்றுக்கொண்டு விவசாயிக்கு பாதுகாப்பாக உள்ள நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னம் இயற்கையாகவே கிடைத்திருக்கிறது. அதனை பாஜக அபகரித்து வைத்துக் கொண்டுள்ளது. சீப்பை மறைத்தால் கல்யாணம் நின்றுவிடும் என்று நினைக்கிறார்கள். எங்களுடைய சின்னம், எங்களுடைய அடையாளமாக எங்களுடைய தலைவர் உள்ளார். வெறும் 2 மணி நேரம் எங்களுக்கு போதும். எந்த சின்னம் கொடுத்தாலும் அதை மக்களிடம் நாங்கள் கொண்டு செல்வோம் என்று உறுதியுடன் சொல்கிறார் காளியம்மாள். முதுகு தண்டு, கால், மூளையில இதுவரைக்கும் எத்தனை ஆபரேஷன்ஸ் பண்ணிக்கிட்டா ரஜித் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பாக்க போறோம். ஆக்டர் ரஜித் இப்ப அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல மூளை அறுவை சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் வந்த நிலையில இதுவரைக்கும் எத்தனை டைம் அவரு எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டார் அப்படின்ற ஒரு லிஸ்ட் தான் ரசிகர்கள் ஆச்சரியப்படுத்தியிருக்கு. சோ சென்னையில இருக்கிற அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல ஆக்டர் ரஜித் மூளை அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி ரசிகர்களை ரொம்பவே சோகமாக்கியிருக்கு. அந்த வகையில மூளை அறுவை சிகிச்சையை தொடர்ந்து அஜித் தன்னோட உடல்ல